எல்லாருக்கும் வணக்கம். பப்ளிக் எக்ஸாம் அப்படின்னாலே நம்ம பயம் 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 சொல்கிறோம். அந்த பயத்தை முதல்ல நம்ம விடணும், அச்சம் தவிர் அப்படின்னு பாரதியார் சொல்லியிருக்கார். கொரோனாவுக்கு அப்புறம் நம்ம எக்ஸாம் எழுத வர்றதுனால நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே கொஞ்சம் கூடுதலாக பயம்தான் இருக்குது. அந்த பயத்தை முதல்ல விடுக்கணும். பயம்தான் நம்மளை என்ன செய்யுது, கீழே அழுத்துகிற ஒரு கருவியாக இருக்குது. அந்த கருவியை நம்ம எப்படி நம்ம லைஃப்லேருந்து நீக்கிறோமோ அப்போது நம்ம லைஃப்பை மேலே கொண்டு போக முடியும். பரீட்சைகளுக்கு நம்ம எப்படி தயார்படுத்தலாம், எல்லா பரீட்சையை விட எல்லா கிளாஸ் எக்ஸாம்ல விட ரொம்ப சுலபமான எக்ஸாம் எதுன்னு கேட்டால் 10ஆம் வகுப்பு எக்ஸாம் தான். இதை யாரும் நம்ம என்ன செய்கிறது இல்லை, மண்டைக்குள்ளே ஏற்றிக்கிறதே கிடையாது. ஐயோ 10ஆம் கிளாஸு, பேரண்ட்ஸும் சரி ஸ்டூடெண்ட்ஸும் சரி, 10ஆம் கிளாஸ்னாலே நீ பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிற, அதனால் எல்லாத்தையும் விட்டுட்டு இதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அதை முதல்ல விட்டுருங்க. இருக்கிறதுலே சுலபமான எக்ஸாம் எதுன்னு கேட்டால் 10ஆம் கிளாஸ் எக்ஸாம் தான். அதுலேயும் தமிழ் எக்ஸாம் ரொம்ப 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 சுலபமானது. நீங்கள் ஈஸியாக 50 மார்க் எடுத்துடலாம். அதுக்கு முதல்ல எதெல்லாம் நம்ம செய்யணும், எது மாதிரி கொஸ்டினை நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படின்னு நான் ஒன்று சொல்கிறேன். அதை நீங்கள் எடுத்துட்டாலே போதும். கொஸ்டின் ஆன்சர் படிக்கணும், டீடைல் ஆன்சர் படிக்கணும், அதெல்லாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க. இதை படிக்காமையே நம்மளால 15 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ணுறது, 2 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ணுறது, இதை அட்டன் பண்ணாலே ஜென்ரல் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணாலே 50 மார்க்குக்கு மேலே உன்னால் கண்டிப்பாக எடுக்க முடியும். அதை எப்படி செலக்ட் பண்ணணுன்றதை மட்டும் சொல்கிறேன், அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் கொஸ்டின் செலக்ட் பண்ணும்போது முதல்ல சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. 15 1 மார்க் கொஸ்டின் அது நீங்கள் கம்பல்சரி எழுதிடலாம். எல்லாமே புக் பேக் கொஸ்டின்ஸ் தான் கேட்குறாங்க. அதனால் புக் பேக் இருக்கிற 5-5 ஒரு ஒரு புக்கு பின்னாடி இருக்க 5-5 கொஸ்டின்ஸ் தான் படிக்க போகிறோம். 1 வேர்ட் மட்டும்தான், அது 15 மார்க் ஈஸியாக எடுத்துடலாம். அடுத்து மனப்பாட திருக்குறள், 3-3 6 திருக்குறள் தான் இருக்குது. அந்த 6 திருக்குறள் ரிப்பீட்டடாக கேட்குறத மட்டும்தான் கேட்குறாங்க, ரொம்ப கஷ்டமானதும் கிடையாது. அந்த 6 குறளில் 1 குறள் அது 2 மார்க் கொஸ்டின். அதுக்கடுத்து விடை கேட்ட வினா, இருக்கிறதுலே சுலபமானது இடை கேட்ட வினா 2 மார்க் கொஸ்டின். அந்த 2 மார்க் கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணினாலே 15 2 2 14 19 மார்க் அதிலே வந்துடுது. அடுத்து பிரிவு பகுதி 3ல உரை பத்தியை படித்து விடையளி, ஒரு பேராகிராஃப் கொடுத்து அதில் கூடிய கொஸ்டின் கொடுத்துருவாங்க, அதில் வந்து நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சி எழுதணும். அதில் நீங்கள் அதிலே இருக்கிற ஆன்சரை கீழே எழுத போகிறீங்க. அதுக்கு 3 மார்க்கு, அதில் மதிப்பெண் குறையிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, உங்களுக்கு மார்க் குறையிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த மார்க்கை ஈஸியாக எடுத்துடலாம். அடுத்து மனப்பாட பகுதி, சுலபமான மனப்பாட பகுதி தான் அது. எப்போவுமே மிஸ் படிக்க வச்சுருப்பாங்க கிளாஸில், நீங்கள் அதை அதிகமான மனப்பாட பகுதி கூட கிடையாது, எப்போவுமே ரிப்பீட்டடாக எழுதின ஒரே மனப்பாட பகுதி தான், அதை எழுதுறீங்க 3 மார்க்கு. அதுக்கப்புறமேலு வாழால் அறுத்து சுடினும் இருக்குது, தமிழ் அன்னையை வாழ்த்துக அந்த ஃபஸ்ட்டு பாடல், தென்னன் மகளே அந்த திருக்குறளின் மாண்புகளே ஃபஸ்ட்டு பாடலே உங்களுக்கு மனப்பாட பகுதி, அது ரொம்ப சுலபமானது தான். அன்னை தமிழே அதை எழுதிடலாம். அதுக்கு அடுத்து அழகிட்டு வாய்ப்பாடு, கவிதை படிவம் கம்பல்சரி நீங்கள் அட்டன் பண்ணுற கொஸ்டின்ஸ் இதெல்லாம், இதை அட்டன் பண்ணிடுங்க. அழகிட்டு வாய்ப்பாடு அட்டன் பண்ணுங்கள். கவிதை உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு இதில் ஒரு கவிதை எழுது, அங்கே கொடுத்துக்கிற படத்தை பார்த்து அதில் ஒரு 4 லைன் எழுதுனா அது ஒரு கவிதை தான். நம்ம எழுதுறது தான் கவிதை, யாரோ எழுதுறதை பார்த்து நீங்கள் கவிதைன்னு சொல்லாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச 4 லைன் எழுது, 4 மதிப்பெண் வந்துடும் அதுலேயே. நிற்கு அதற்கு தக, ஒரு ஒரு லெசன் பின்னாடியே நிற்கு அதற்கு தகன்னு இருக்குது. 5 பாயிண்ட் நீ எழுதுனா போதும், அதுக்கு 5 மார்க்கு. அதுக்கடுத்து பிரிவு 2ல 5 கொஸ்டின் ஆன்சர், அது ஜென்ரல் கொஸ்டின் ஆன்சர் தான். கொஸ்டின் படித்து நீங்கள் மனப்பாடம் பண்ணி எழுதணும்னு ஆன்சரே கிடையாது, ஜென்ரல் கொஸ்டின் ஆன்சர்ஸ். தமிழுக்கு இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க, கலைச்சொல் அறிக தமிழாக்கம் எழுதணும். அதன் பிறகு பள்ளியில் நான், வீட்டில் நான் என்ன செய்வோம், ஸ்கூலில் நான் எப்படிலாம் இருப்பேன், வீட்டில் நான் எப்படி இருப்பேன், என்னுடைய பொது சொத்துக்களை நான் எப்படி பாதுகாப்பேன், சமுதாயத்துக்கு எப்படி நான் நல்ல வழி கொண்டு வருவேன், நான் தலைவனாக இருந்தால் என்ன செய்வேன், இதை தான் எழுத போகிறீங்க. இந்த 5 பாயிண்ட் எழுதினாலே உங்களுக்கு 5-5 மார்க்குன்னு வந்துடுது. இதையெல்லாம் நீ அட்டன் பண்ணாலே உங்களுக்கு 50-55 மார்க்கு சாலிடாக கிடச்சிரும். இதுக்காக நம்ம கொஸ்டின் ஆன்சர் படிக்கணும், டீட்டெயில் படிக்கணும், நான் படிக்கலை மறந்துட்டேன் எதையுமே சொல்ல வேண்டாம். நீங்கள் இதை எழுதினாலே போதும், தமிழில் 50 மார்க்கு சாத்தியமாக எடுக்க முடியும். இது கேரண்டி நானே தருவேன். புக் பேக் இருக்கிறத மட்டுமே படி, சுயமாக நீ எழுது, அதை நீங்கள் அழகாக ப்ரெசன்ட் பண்ணு. உன்னுடைய ப்ரெசன்டேஷன் ரொம்ப முக்கியம். நம்ம எப்படி எழுதுகிறோம், பக்கம் பக்கமாக எழுதுகிறேன் அது முக்கியம் இல்லை, அந்த பக்கத்தில் நீ எவ்வளோ பாயிண்ட்ஸை கொடுக்குற அதான் முக்கியம். ஒரு ஒரு பாயிண்ட்டுக்குமே ஒரு ஒரு மார்க் கொடுத்துருவாங்க. அதனால் கூடுமான அளவுக்கு நான் மனப்பாடம் பண்ணணும் மனப்பாடம் பண்ணணும்னு யோசிக்காதீங்க. நீங்கள் புரிஞ்சதை அழகாக ப்ரெசன்ட் பண்ணு. தமிழில் யாருமே ஃபெயில் ஆக முடியாது. தமிழில் ஃபெயில் ஆகிறோம் அப்படின்னா நாங்கள் நம்ம வந்து ஒழுங்காக அதை ப்ரெசன்ட் பண்ணலைன்னு தான் அர்த்தம். அதனால்
இதில் இருக்கிற மாதிரி நீங்கள் கொஸ்டின் செலக்ட் பண்ணு. இதை கம்பல்சரி நீங்கள் எல்லா கொஸ்டின் பேப்பர்லையும், பழைய கொஸ்டின் பேப்பரில் இது எல்லாத்தையுமே நீங்கள் எழுதி எழுதிப்பார். ஆட்டோமேட்டிக்காக அவங்களால மார்க் எடுக்க முடியும். எதையும் மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைம்மா. ரொம்ப ஈஸியானது, அதுலேயும் தமிழ் ரொம்ப 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 ஈஸி. தேங்க்யூ.